ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் லைஃப் தமிழ். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தரமே உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அதுதான் மை கலெக்ஷன் சீரீஸ். அதாவது என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ், அது மீன் மேக்கப் கலெக்ஷன், ஸ்கின் கேர் கலெக்ஷன், ஆக்சசரிஸ் கலெக்ஷன், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சீரீஸில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மேக்கப்லேயே எடுத்து வைப்போம். ஏன்னா வந்து நிறைய பேர் மேக்கப் கலெக்ஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால நான் வந்து மேக்கப் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஏதாச்சும் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி. என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான மேக்கப்ஸ் தான் இருக்க போது. இது என்னோட மினி மேக்கப் கலெக்ஷன் சொல்லலாம். நான் வந்து மேக்கப் வந்து ஜனவரிலேருந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆகஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு 8 மந்த்ஸாக வந்து இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாக்மியோட பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன், இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபவுண்டேஷன். இது கிடையாது, டேஸில் தான் நான் முதல்ல வாங்கியிருந்தேன், பட் அது தொலைஞ்சிருச்சு. இது வந்து நான் செகண்ட் வாங்கின ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே கோக்கியோட ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுக்கு எங்கிட்ட 2 ஃபவுண்டேஷன் இருக்குது. இதுவும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வாங்கினா, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, வெள்ளை அடித்த மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து காம்பாக்ட் பவுடர். என்கிட்ட வந்து இந்த LIT-னோட காம்பாக்ட் பவுடர் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கிளிம்மரோட காம்பாக்ட் பவுடர். எனக்கு கிளிம்மர் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸ்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். LIT-னும் நல்லாயிருக்கும், பாருங்கள் எப்படி தீத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே மிரர் இருக்குது. அண்ட் ரெண்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 500 கீழே தான் வரும். அதுக்கு மேலே நான் வந்து காசு கொடுத்து, அவ்வளோ காசுலாம் கொடுத்து நான் வாங்க மாட்டேன். அதனால் எல்லாமே 500 கீழே தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு நான் வந்து ஷேடு வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்து தான் தெரியும், ரெண்டுமே 3rd shade தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ பேலட். எங்கிட்ட 3 ஐஷேடோ பேலட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த ADS-ஓடது. இது வந்து ரொம்பவே ஒரு பழைய ஒரு மேக்கப் கிட், நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. இது வந்துட்டு எப்பயோ வந்து என்னோடய பரதநாட்டியம் டான்ஸ்க்காக நான் வந்துட்டு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு மேக்கப் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போலாம் நமக்கு மேக்கப் கிட்னால் இந்த மாதிரி இருக்கும். ஒன்றுத்தில் வந்து லிப் கலர் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி ஐஷேடோ இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து அந்த ப்ளஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரியும். இது எல்லாமே நான் DIY-க்கு யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி தேய்ச்சி காலி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏதாச்சும் DIY அந்த மாதிரி செஞ்சால் நான் யூஸ் பண்ணுவேன், பட் நான் இப்போ DIY செய்கிறது கிடையாது, அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா? எப்பயாச்சும் DIY செஞ்சால் இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வச்சுருக்கேன். அண்ட் எக்ஸ்பீரியன் ஆகலை. அண்டு வந்து இதில் வந்து பிக்மெண்டடாக இல்லை கலர்ஸ் வந்து. அஃப்கோர்ஸ் பிக்மெண்டடாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க, பிக்மெண்டடாகவே இருக்காது. அப்போ நம்மளுக்கு தெரியாது இப்போ எல்லாமே. பட் இந்த ப்ளூ ஹெவனோட இந்த ப்ளூ ஹெவனோட ஐஷேடோ பேலட் வந்து ரொம்பவே பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் இது வந்து க்ரீமி ஐஷேடோ பேலட்டு. இது வந்து ஜஸ்ட்டு 50 rupees தான். அண்ட் எல்லா கலர்ஸுமே செம பிக்மெண்டடாக இருக்கும். அதில் இந்த கோல்டு ஷேட் வந்து செம்மையாக இருக்கும். நான் நிறைய மேக்கப் லுக்ஸ்க்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் அதான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த சீரீஸாக ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இந்த சுஸ்பீட்டியோட ஐஷேடோ பேலட். வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா நான் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதில் எல்லா ஷேட்ஸுமே வாங்கிட்டு போகிறேன். இதில் 9 ஷேட்ஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுனா நம்ம வாங்குவோம். அண்ட் பிக்மெண்டடாக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுள் தான். 200 rupees இவ்வளோ பிக்மெண்டட் கிடைக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐ செக்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த டேஸ்லரோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் எப்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐ இது வந்து வச்சுருக்கேன். ஐ மீன் அது 2 காஜல் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு டேஸ்லரோடது, அண்ட் இது வந்து கிளிம்மர் தான் இப்போ காட்டுறது. அது பேர் அழிஞ்சு போச்சு, கிளிம்மர் வந்து. ஸோ நல்லா அப்படி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டேஸ்லரோட மஸ்காரா. இது நான் தண்டத்துக்கு 180 rupees கொடுத்து வாங்கினேன். இதுக்கு ப்ளூ ஹெவனே வாங்கியிருக்கலாம், பட் எனக்கு அப்போ தெரியாது. பட் ஓகே தான் இருக்குது, பட் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு போகிறதில்ல. அப்புறம் ஐப்ரோ பென்சில்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் சும்மா வச்சுருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ், என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ்னா நான் வந்து லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் கேட்டுட்டு ஒரு 10 lipsticks வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சூப்பர் மேட்டோட லிப் லைனு. ஸோ இது வந்துட்டு நான் சொன்னதில்ல, டான்ஸ்ன்ட்டு அப்போ தான் வாங்கினேன். அண்ட் இது வந்துட்டு அகெயின் ஒரு லிப் லைனர். இது என்ன ப்ராண்டுன்னு தெரியல எனக்கு, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அதெல்லாம். ஸோ லிப் லைனர்ஸே நான் சுத்தமாக யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த என்பைபியோட லிப்ஸ்டிக்கு. இது வந்து ஒரு பர்கண்டி ஷேட், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். புல்லட் லிப்ஸ்டிக் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த LIT-னோட கலர் பாப்ஸு, இதுவும் ஒரு சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், என்னோடய டெய்லி வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடு. நான் வந்து டெய்லிக்கு வந்து இது ப்ரிஃபர் பண்ணேன், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அதை போன ஃபேர் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பழைய லிப்ஸ்டிக், என்னோட ரொம்ப ரொம்ப ஓல்டு லிப்ஸ்டிக். இதை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் நான் வந்து லைக் வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் அப்படின்றதுனால வச்சுருக்கேன். கேப்பும் இல்லை, அண்ட் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து ஏடிஎஸோடது, 50 ருபீஸ்க்கும் என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிம்மரோட லிப்ஸ்டிக்கு, இது வந்துட்டு இதுவும் ஒரு பிங்க் ஷேடு தான். ஆக்சுவலி நமக்கு அப்போல்லாம் லிப்ஸ்டிக்ஸ்னாலே பிங்க் ஷேடு தான் போகும். இப்போ தான் நான் வந்து ப்ரௌனு நியூடு அந்த மாதிரி போயிட்டுருக்கேன், அப்போல்லாம் ஃபுல்லாக பிங்க் தான் வாங்கி வைப்பேன். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். நெக்ஸ்ட் வந்து நியூடு, இது வந்து ஒரு ப்ரௌன் நியூட் ஷேடு, செம்மையாக இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷேட். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் டெய்லி வர்க்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் தான், 200 தான் வரும் கிளிமர் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே, சாரி லிப்ஸ்டிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், இது வந்து ஒரு பிங்க் நியூட் லிக்விட் லிப்ஸ்டிக், ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட் ஷேட்ஸ் ட்ரை பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேட்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் போல்டுக்கும் வந்து எங்கிட்ட இருக்குது, இது வந்து பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரியான ஷேட், செம்ம போல்டாக இருக்கும். நீங்கள் இது மட்டுமே போட்டால் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், இது மட்டுமே போட்டாலே போதும் மாய்ஸ்சரைசர் போட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து என்வைபியோட மெல் லிப் க்ரையான், இதுவும் வந்துட்டு அந்த கிளிமர் காமிச்சலாம் அதே கிட்டத்தட்ட அதே ஷேடு தான், பட் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு வந்து என்வைபியோட மேட் லிப் க்ரையான், இது நல்லாயிருக்கு, பட் சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு, அதுதான் எனக்கு வந்து இதுவாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் ப்ரெஷ்ஷஸ்ஸு எதுவுமே வாஷ் பண்ணல, ஐம் ரியலி சாரி. நான் வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சு தான் பார்த்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணேன் நான் வந்து வாஷ் பண்ணலை, லைக் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ கலெக்ஷன் மேக்கப் போட்டால் காமிக்க போகிறேன். என்னோடய ஃபேவரட் ப்ரெஷ் வந்து இது தான், இந்த பிங்க் கலர் ப்ரெஷ்ஷு. இது வந்து நான் ரீசெண்டாக இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், என்னோடய ஹால் வீடியோ பார்த்துருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லாமே பிரிசல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், மினி சோன் வருது பாருங்கள், மீஷோவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது நாக்ரி 3 ப்ரஷஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய யூடியூபர்ஸ் இது வச்சுருந்தாங்க, அதனால தான் நானே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அவங்க மேக்கப் கலெக்ஷன் வீடியோவில் எல்லாருமே இது காட்டியிருப்பாங்க, சரி ஓகே எப்படி தான் இருக்குது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு வாங்கினேன். சூப்பராக இருக்குது, வேர்த் த மணி. ஸோ இதில் 12 செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு வரும், எல்லா ப்ரஷஸுமே இதில் இருக்கும். அண்ட் ஐக்கு வந்து நிறைய ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ நீங்கள் ஐ ஒர்க்லாம் இதில் சூப்பராக பண்ணலாம், ஐ ஷேடோலாம் செம்மையாக போடலாம் இதை வச்சுட்டு. ஸோ இது என்ன நாக்டு 3 அப்படின்ட்டு, ஒரிஜினல்லாம் கிடையாது, டூப்ளிகேட் தான், அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளெண்டர், பியூட்டி பிளெண்டர், பார்க்க செம்ம கேவலமாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இன்னும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதுவுமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து வீட்லேயே ஒரு காம்பாக்ட் பவுடர் செஞ்சுருந்தேன், பட் இது நல்லா வேலை செய்யுது, பட் வந்து ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு தான் நான் இன்னும் வீடியோவில் போடாமல் இருக்கேன். பட் இது நான் வீட்லேயே செஞ்ச ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. பட் வந்து ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட், எனக்கு எதுவும் எஃபெக்ட் வரல, பட் மற்றவங்களுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீடியோ பார்த்து தான் நான் பண்ணேன் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டப்பா மட்டும் தான் வந்து நான் சும்மா வந்து லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன், அதில் இருக்கிற காம்பாக்ட் பவுடர் சுரண்டி எடுத்துகிட்டு நான் வந்து இது போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, டப்பாக்காக தான் இது வாங்கினேன். 20 ருபீஸ்க்கெல்லாம் காம்பாக்ட் கிடைக்குதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் காம்பாக்ட் பவுடர், இது வந்து நான் ஒரு ஹேர்பல் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன், நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இது ஏன் ஷேடுக்கு இருக்குது, ஸோ வெள்ளை அடித்த மாதிரி தெரியாது. ஸோ உங்கள் பர்ஃபெக்ட் ஷேடு உங்களுக்கு இருக்கிறதுனால வெள்ளை அடித்த மாதிரி தெரியாது, ஒரு மேட் லுக் கிடைக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ ரீசெண்டாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீனில். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு ஒயிட்டு பொட்டு வைப்பாங்களே, அது ஏதாச்சும் ட்ரெடிஷ்னல் லுக்ஸ் பண்ணனா வச்சுக்கிறதுக்காக. ஸோ பேருக்கு வச்சுருக்கேன், இது நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் சும்மா பேருக்கு வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை மேக்கப் கலெக்ஷன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் அடுக்கி வச்சுருப்பேன் என்னோடய ரூமில், பட் சும்மா வந்து உங்களுக்கு எடுத்து வெளில காமிச்சிருக்கேன் அதுதான். ஓகேங்களா, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் ஒரு செக்ஷனில், அப்புறம் வந்துட்டு ஐஷேடோ பேலட்டு, அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வச்சுருப்பேன், நான் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். எப்பவுமே ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எப்பவுமே மெஸ்ஸியாக தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால நான் ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை பை.